நமசிவாய் வாழ்க, நாதன்தால் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மிஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். இந்த வருடம் பிறக்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேஷத்தில் சூரியன் குருவும் இருக்காங்கங்க, மிதுனத்தில் சந்திரன், அடுத்து கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. எப்போ திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து 30/4/2024 அன்னைக்கு சித்திரை 17ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தில் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க. சனி வந்து கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா 6 கிரக சேர்க்கை அந்த நாளில் வந்து நிகழப்போகுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் இந்த நாளில் வந்து ஒரே ராசி மீன ராசியில் வந்து நிகழப்போகுதுங்க. இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் 2070 தான் வந்து நடக்க போகுது. 1962 வந்து பார்த்திங்கன்னா 8 கிரகங்கள் வந்து ஒரே ராசியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கைகள் நிகழப்போகுதுங்க. இதனால் நிறைய உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது. பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பதிப்பகத்தில் வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் புத்தகத்துறை பத்திரிகைத்துறை ரொம்ப நல்லாயிருக்குங்க. மருத்துவத்துறையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லாயிருக்கும். வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்டில் ரொம்பவே இந்த வருடம் நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும். ஆடி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நன்மை. கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். இயந்திர உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறையா கிடைக்கும். ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட வந்து கண்ணியில் கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டம் அதிகமாகும். ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில தொந்தரவுகள் வரும். ஆனால் அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும். ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது. புதிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை, அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும். ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. விளையாட்டு துறையில் இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும். இது வந்து பொதுவான பலன்கள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன்.
மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. நிறைய சுப நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. குடும்ப சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறதுங்க. பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். முயற்சிகளில் ஒரு நல்ல வேகம் இருக்கும் உங்களுக்கு. செவ்வாயோட பார்வை உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் படுறனால உங்களோட முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகம் இருக்கும். அதனால் முயற்சிகளின் மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் நடக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது சாஃப்ட்வேர் ஐடியில் இருக்கிறவங்களாம் நான் வந்து ஆன்சைட் போகணும் அப்படின்னு நினைக்க ரொம்ப விருப்பப்படுவீங்க. அவங்களுக்கு அந்த ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே சொத்து வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை கொடுக்குறாருங்க. அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்க போதுங்க. குழந்தைகள் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் குழந்தை பிறந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையோட நேரம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு அருமையான முன்னேற்றம் கிடைக்குங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். குறிப்பாக மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க நீங்கள் இந்த வருடம் தொழில் தொடங்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்குங்க. இன்ஜினியரிங் துறையில் பெண்கள் இருந்தாங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சக்ஸஸாக முடியும். ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதிட்டுருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆடிட்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க. சொத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்குங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்புங்க. வேலையில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சக பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. குறிப்பாக உங்களை விட வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதன் மூலியமாக அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு பண உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரியான அமைப்பு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக முடியக்கூடிய அமைப்புங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது வியாதிகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாகுங்க. உங்களுக்கு 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது பதி வந்து இருக்கார். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. வாழ்க்கை துணை வழி சொத்து, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகமாகட்டும் உத்தியோகத்துக்காகட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்ல குரு பார்க்குறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணவரவு, இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு. ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்குங்க, அது தீர்வே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதை நீண்ட நாளாக ஒரு சர்ஜரி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு பயம் விலகி ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு வியாதிகள் குணமாகக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்குங்க. வாகனங்களில் மட்டும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. போகும்போது ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுக்கிறது, இன்சூரன்ஸை வந்து நம்ம கரெக்டாக கட்டி வச்சுருக்கிறது, இரவு நேர பயணத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. 10 வந்து பார்த்திங்கன்னா புதன்
சுக்கரன் ராகு இந்த கிரக அமைவுகள் இருக்குது. இது வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து இந்த அமைவுகள் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. பிஸ்னஸை வந்து நல்லா எலபரேட் பண்ண போகிறீங்க. பெண்கள் மூலியமாக பெண்கள் சம்மந்தப்பட்டு பெண்களோட ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டு ஆடம்பர பொருட்களை வந்து தயாரிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 11 சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அப்பாவோட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அது வந்து இந்த வருடம் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. நீண்ட நாட்களாக ஒரு சொத்தை வந்து என்னால் விற்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக வருமானம் வரும். அதை வச்சு ஒரு வீடு கட்டணும், இன்னொரு நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்கள் கனவு இந்த வருடம் நிறைவேறும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பார்வதி வழிபாடும் நாமகிரி தாயார் வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.